செயலிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் இந்த ஆப் வந்து வரும்ண்ணா. இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா, நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து 2018 இந்த செயலியை வந்து வெளியேற்றினாங்கண்ணா. இதில் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம வட்டாரம் வந்து புதுச்சத்திரம் வட்டாரம்ண்ணா. இப்போ இந்த புதுச்சத்திரம் வேளாண்மை அலுவலகத்தில் வந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இதில் இருக்குங்கண்ணா. இப்போ வந்து கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக சப்சிடி இது பண்ணுறாங்களா, அதுவும் இதில் இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து என்னென்ன விதைகள் இருக்குது, என்னென்ன உரங்கள் இருக்குது, அது எல்லாமே இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. இப்போ நான் பக்கமாக கேட்டதில் வந்து ஒரு ரெண்டு வகையான நல்லக்கல்லையும் வெள்ளை சோளம் இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சுருக்காங்களாங்கண்ணா. மறுபடியும் என்னைக்கு மழை பெய்யும், அந்த ஏரியாவோட தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாமே இந்த இதில் தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசண்டாக இந்த விவசாய ஆஃபீஸில் வந்து இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தராங்கண்ணா 500 ரூபா செலவில். அப்படி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் விளைபொருட்களை வந்து நீங்களே விலையை வந்து இது பண்ணலாம், நீங்களே விலை நிர்ணயம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தனி ரேட்டுங்கண்ணா. அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, உங்கள் நிலத்தில் வந்து இது வரணும் பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, பூஞ்சான கொல்லி ரசாயனம் வந்து எதுவுமே பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அப்படி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு வெறும் இயற்கை உரமே மட்டும் பயன்படுத்தி வெள்ளாமை வெஸ்ட்டு வந்தீங்கன்னா 3வது வருஷம் வந்து அவங்க வந்து இந்த மண்ணை வந்து டெஸ்ட் எடுத்து மண் வளத்தில் வந்து பரிசோதனை பண்ணி ரசாயனம் மருந்து ஏதாவது கலந்துருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்கண்ணா. அப்படி கலக்கலைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதுங்கண்ணா, வியாபாரிங்க வந்து உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. இப்போ நீங்கள் கொட்டை முத்தெல்லாம் விளைவிச்சிங்கன்னா ரசாயனம் மருந்து அடிச்சிங்கன்னா குடோனில் போய் நம்ப தாங்கண்ணா போகணும். உங்ககிட்ட அந்த இயற்கை விவசாயங்கிற சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களே உங்களை தேடி வருவாங்க, நீங்கள் அவங்கள தேடி. இப்போ நீங்கள் வந்து இது வந்து 70 ரூபா விற்கிறதுன்னா அது வந்து ஒரு 100 ரூபாங்கிற கிலோவில் விற்கலாங்கண்ணா. என்ன அதில் கொஞ்சம் செலவு அதிகமாக வரும், இது வரல பருத்திக்கு கொட்டைக்கு எதுவுமே பூச்சி மருந்து எதுவும் அடிக்கல. இல்லைங்கண்ணா, நம்ம ரசாயன மருந்தே பயன்படுத்தி இருக்க கூடாதுங்கண்ணா 2 வருஷத்துக்கு. ரசாயன மருந்து அப்படி இது பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மண் வளம் எடுக்கும்போது அது தெரிஞ்சிடும்ண்ணா. அப்படிலாம் படிக்க இயற்கை, அதாவது ரசாயன உரம் இல்லாமல் இயற்கையினுடைய உரத்தை தயார் பண்ணணும். பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் 2 வருஷம் கழிச்சு அதை டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். நம்ம கலந்தது கலக்காம என்ன பண்ணணும்னா அது கண்டு கண்டு உடனே.